மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆளுநர் உரை பக்கம் ரெண்டில் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக ஆக்க வேண்டும் என்ற மறைந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்களுடைய குறிக்கோளை இந்த அரசு அடைந்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய மத்திய அரசினுடைய ஆய்வு அறிக்கையின்படி பார்த்தா, வணிகம் மற்றும் தொழிற்சாலைகள் பிரிவில் தமிழகம் 14வது இடம், விவசாயத்துறையில் தமிழ்நாடு 9வது இடம், சமூக நலத்துறையில் தமிழகம் 7வது இடம், பொருளாதார மேலாண்மையில் தமிழகத்திற்கு 5வது இடம். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து திறம்பட நிலைநாட்டப்படுவதின் விளைவாக நல் ஆளுமை குறியீட்டினுடைய பகுதியை பார்த்தீங்கன்னா, நீதித்துறை மற்றும் பொது பாதுகாப்பு குறுகளில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது என்று பக்கம் 4 குறிப்பிட்டிருக்கிறீங்க. அடுத்து மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டினுடைய நலனை உறுதியுடன் பாதுகாப்போம், அதற்கு இந்த அரசு தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது என்று பக்கம் 10 குறிப்பிட்டிருக்கிறீங்க. அதேபோன்று தென்பெண்ணையாறு விவகாரம் குறித்து தீர்ப்பாயம் ஒன்று அமைக்குமாறு மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு கோரியிருக்கு, அதையும் பக்கம் 11 குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஆக சட்ட போராட்டம் என்று கூறக்கூடிய இந்த அரசு மேகதாது தென்பெண்ணையாறு விவகாரத்தில் உரிய காரணங்களை கூறி ஏன் இன்னும் தடை உத்தரவை பெறுகிற முயற்சியில் ஈடுபடவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த அரசு திறமையான நிதி மேலாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்று பக்கம் 6 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிதி மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் வருவாய்க்குறை பற்றாக்குறை 14,315 கோடி ரூபாய். அடுத்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு தொழில் முதலீட்டாளர்களுடைய ஆர்வம் அதிகரித்திருக்கிறது என்று பக்கம் 28 கூறியிருக்கிறீங்க. 2018 ஆண்டை விட 2019 34.57% தனியார் முதலீடுகளை இழந்திருக்கிறது என்று வென்ச்சர் இன்டலேஷன் என்ற ஆய்வு நிறுவனம் ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அடுத்து பல முக்கிய சுகாதார திட்டங்களை செயல்படுத்துவதன் காரணமாக குழந்தைகளுடைய இறப்பு விகிதம், தாய்மார்களுடைய இறப்பு விகிதம் மற்றும் சராசரி ஆயுட்காலம் ஆகிய சுகாதார குறியீடுகள் இலக்குகளில் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று பக்கம் 43 குறிப்பிட்டு காட்டியிருக்கிறீங்க. நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள ஆய்வு அறிக்கையில் சுகாதார குறியீட்டு இலக்குகளை எட்டுவதில் 2015-2016 3வது இடத்திலிருந்து 2017-2018 9வது இடத்திற்கு போய்விட்டது என்று கூறியிருக்கு. ஆளுமை திறனுக்காக குறியீட்டு பட்டியலில் நாட்டிலேயே 18 பெரிய மாநிலங்களில் ஒட்டுமொத்த தரவரிசையில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறீங்க. இப்படி தரவரிசைப்படுத்தி இருப்பது யார் என்று பார்த்தால், இங்கே பட்டியலில் படித்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், மத்திய பிஜேபி அரசு, அதன் கீழே இருக்கக்கூடிய துறைகள் உண்மைதான். ஆனால் இந்த ஆட்சியிலே தான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. 2021 ஆண்டு நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் அதே பெரும்பான்மையை பெற்று திமுக கழகம் ஆட்சியை பிடிக்கும் போது தான் வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தங்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன்.